ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆப்டிடியூடில் பார்ட் 9 வீடியோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எண்கள், ஸோ நம்பர் சீரியஸில் வந்துட்டு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சம்மந்தமாக சிலபஸில் கொடுத்துருக்க சம்மந்தமான சம்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸான நம்பர் சீரியஸ் பற்றி இருக்கும். அதுக்கடுத்து வந்துட்டு பேஜ் நம்பர் 14 கொடுத்துருப்பாங்க. மீப்பெரு பொது காரணி, மீச்சிறு பொது மடங்கு, மிசிமா, ஸோ இதை ஜஸ்ட்டு எல்லா சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைப்லேயும் சம்ஸ் கேட்பாங்க. இரு எண்ணோட மீசிமா வந்து 432, மீப்பே பார்த்திங்கன்னா 36, ஒரு எண் வந்து 108 மற்ற எண்ணுக்கான அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்லேயும் குவஷ்சன்ஸ் வரும். ஸோ அப்ளிகேஷன் ஓரியன்டான சம்ஸும் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸும், ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ஆனால் பேசிக்கான எக்ஸாம்பிள் சம்ஸை நோட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் புக்கில் PDF-ஆக பார்த்தீங்கன்னாலாம் வேலைக்கு ஆகாது, கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ நோட்ஸ் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் இந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 13 தான் வந்துட்டு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சம்மந்தமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்பருக்கு வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா வந்துட்டு ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தா அதோடய எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ப்ளஸ் அதுக்கப்புறமா ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்லாம் பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் சம்ஸும் இருக்கும். ஸோ இதெல்லாம் அப்ளிகேஷன் சம்ஸ். ஸோ இந்த மாதிரியும் க்வெஸ்சன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்போதைக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, எக்ஸசைஸ் சம்ஸ் வந்துட்டு லேட்டான்னு பார்த்துக்கலாம். பட் ஆனால் நோட்டில் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன், பட் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு மேக்ஸ் சம்மை வந்து தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை. ஜஸ்ட் லைக் தட் பார்த்துட்டு டெஸ்ட்டு ட்ரை பண்ணுவீங்க. அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் வராது. நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறதுக்கான ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஓகே, அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.